ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எலோன் ஃபோர் சேனல். இந்த வீடியோவில் எனக்கு என்ன இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் அயர்லாந்து சீரிஸ் ஆகஸ்ட்டு 18ஆம் தேதி ஃபஸ்ட்டு T20 வந்து ஆரம்பமாகி விட்டுச்சுன்னு தான் சொல்லணும். பல மாதமாக காத்திருக்கும் ஜஸ்பிரித் பும்ரா கம்பேக் வந்து பலமாக மரணமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி அவர் முத ஓவரே வந்து 2 விக்கெட் எடுத்து மரண கம்பேக் கொடுத்துருக்கு. நான் திரும்பி வந்துட்டேன்டா, பழைய பன்னீர்செல்வமாக திரும்பி வந்துட்டேன்னு எல்லா டீமுக்கும் பயங்கட்டுற மாதிரி நம்ம ஜஸ்பிரித் பும்ரா வந்து பன்னீர்செல்வமாக வந்து திரும்ப வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். அதோட நம்ம ஜஸ்பிரித் பும்ரா கேப்டன்சியை பொறுப்பையும் எடுத்து வேறு லெவல் காட்டியாருன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு அயர்லாந்து சரிஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த முத ஜஸ்பிரித் பும்ரா அந்த விக்கெட் எடுத்தோடனே அயர்லாண்டுக்கு காலும் ஓடல கையும் ஓடலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்து வந்து ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, பிஷ்ணாயி எல்லாரும் மரணமாக பவுலிங் போட்டாங்க. எப்போ தொட அளவுக்கு பவுலிங் போட்டாங்க, தொடக்க ஓட முடியலைன்னு தான் சொல்லணும். கடைசி பேட்ஸ்மாக கிளம்பிறங்கிய பேரி மெக்கார்த்தி ஸ்டாண்ட் கொடுத்து ஆடி கடைசி ஒரு பால் வர சிக்ஸ் அடித்தாருங்க. அவரோட ஹாஃப் செஞ்சுரியே கடைசி ஒரு பால்லாம் வந்து அடித்தாருன்னு சொல்லணும். அவர் என்னதான் ஒரு 50 போட்டிருந்தாலும் கூட டீமோட டோட்டல் ஸ்கோர் வந்து 140 தான் வந்து அடித்தாங்க. அடுத்து வந்து இந்தியன் 4-6 சொல்கிற மாதிரி தான் தொடங்கினாங்க. 6.1 ஓவரில் அதோட விக்கெட் வந்து சரிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து பேரி அகமத் பவுலிங்க்கு வந்தார், ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்தார், திலக்குர்மாவோட விக்கெட் வந்து எடுத்தார். கரண்ட் ஃபேமில் இருந்தாருங்க திலக்குர்மா, அவரோட விக்கெட் எடுத்து அவர் மரண மாஸ்க் காட்டியாக தான் சொல்லணும். என்ன தான் 2 விக்கெட் போயிருந்தாலும் எடுத்த விக்கெட்லாம் நான் அடுத்து வந்து எவ்வளோ ருத்ராஜ் கேவாட் ஃபார்மில் இருக்கார், ரிங்கோ சிங் இருக்கார், வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், இது மாதிரி பல பேட்ஸ்மேன்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் யாரா வருமானு பார்த்துக்கிறக்க நிலைமையில் நான் வருவேண்டாம், யாருப்பா தம்பி எதுன்னு பார்த்துக்கிறக்க நிலைமையில் ரெயின் வந்து மேட்சுக்கு எடுத்துகிட்டு தான் சொல்லணும். என்ன தான் ரெயின் வந்திருந்தாலும் இந்தியா வந்து 2 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அயர்லாந்து வந்து போட்டி போட்டது வேற லெவலாக இருந்துச்சு. இதோட மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு, அதோட அயர்லாந்து வந்து தோற்று போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணி ஏன்னா அப்புறம் லைக் கொடுக்குறோம் தான் லைக்